யாவருக்கும் எனது இனிய காலை வணக்கங்கள் வெல்கம் டு ரஞ்சீஸ் ஃப்ளேவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம செய்ய போகிறது பூசிணிக்காயை யூஸ் பண்ணி அவுள் வடாம் செய்ய போகிறோம் என்னோடய ப்ரீவியஸ் வீடியோவில் வெறும் அவுள் வடாம் நான் செஞ்சு காமிச்சிருக்கேன் அதை விட இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இப்போ செய்ய ஆரம்பிக்கலாம் இப்போ இந்த வடாம் செய்யறதுக்கு பூசிணிக்காயை ஒரு கிலோ எடுத்து அதில் இருக்கிற மேல் தோலெல்லாம் நான் கட் பண்ணி இந்த மாதிரி பீசஸாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஒவ்வொரு பீஸாக எடுத்து இந்த மாதிரி கிரேட்டரில் நான் இப்போ இதை போகிறேன் இந்த பூஷணிக்காயை எல்லா பூஷணிக்காயும் திருவி எடுத்து வைக்கணும் இந்த ப்ராசஸை நீங்கள் மொதல் நாள் நைட்டே செஞ்சு வச்சுட்டாக்க ரொம்ப ஈஸியாக இந்த வடாம் செஞ்சுடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம பூஷணிக்காயை திருவிடலாம் இப்போ இந்த திருவிய பூஷணிக்காய் எல்லாத்தையும் ஒரு துணியில் போட்டு இந்த மாதிரி நம்ம அதில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணியெல்லாம் வடிகட்டணும் ஸோ இது மாதிரி போட்டு நான் அதை நல்லா ஸ்குவீஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்போ தான் அதில் கொஞ்சம் கூட தண்ணி இருக்கக்கூடாது அப்போ தான் நம்ம வடாம் செய்யும் போது அது வந்து வாட்டரியாக இல்லாமல் அவளோட சேர்த்து செய்யும் போது ரொம்ப நல்லா வரும் இப்போ இது மாதிரி நல்லா ஸ்குவீஸ் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் வச்சு அது மேலே வெயிட்டு வைக்க போகிறேன்னா இந்த மாதிரி ஒரு உரலை அது மேலே வைக்கிறேன் இப்போ ஒரு ஒன் ஹவர் கழித்து நான் இதை எடுக்கிறேன் இதில் இருக்கிற வாட்டர்லாம் ஒன்றுமே இல்லை நல்லாவே முன்னாடியே நம்ம ஸ்குவீஸ் பண்ணிட்டோம் அப்போ கூட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்ததுன்னா அதில் வெளியில் வந்துடும் இப்போ ரொம்ப நல்லா ட்ரையாக இருக்குது இது ஸோ இதை வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கணும் இப்போ இதில் வந்து இது வந்து ஒரு ஆஃப் கப்பு இருக்குது நான் மெஷர் பண்ணி பார்த்துருக்கேன் ஸோ இது ஒரு ஆஃப் கப்பு இந்த ஸ்குவீஸ் பண்ணின இந்த பம்கின் நெக்ஸ்ட் டே மார்னிங் பூஷணிக்காய் அவில் கருவிடாமல் செய்கிறதுக்கு நான் ஒன்றரை கப்பு கெட்டி அவில் எடுத்திருக்கேன் ஸோ இதுக்கு ஒரு கப்பு ஜவ்வரிசி அதுவும் எடுத்து நல்லா நம்ம இப்போ ஊற வைக்கணும் ஃபஸ்ட்டு இந்த ஜவ்வரிசியை நல்லா நான் தண்ணியில் கழுவி ரெண்டு மூணு தடவை கழுவி அதுக்கப்புறம் நம்ம அதில் ஒரு கப்பு தண்ணி விட்டு அதை நல்லா ஊற வைக்கணும் இது வந்து ஒரு ஒரு மூணு நாலு மணி நேரம் கூட ஊற வைக்கலாம் ஆர் முதல் நாள் கூட ஊற வைக்கலாம் இப்போ இந்த ஊரிய ஜவ்வரிசியை இதை வேக வைக்கணும் அதுக்கு ஒரு ஆஃப் கப்பு தண்ணி எடுத்து ஸ்டவ்வில் வச்சு அந்த ஜவ்வரிசியை அதில் போடுறேன் இப்போ நல்லா அதை சிம்மில் வச்சு நம்ம அதை வேக வைக்கணும் அந்த ஜவ்வரிசி வேகம்போது நம்ம இந்த அவளை ஊற வைக்கணும் இந்த அவில் ஊற வைக்கிறதுக்கு ஒரு நாலு தடவையாவது அதை களையணும் அப்போ தான் நம்ம அந்த வடாம் செய்யும் போது அது வந்து நல்ல வெள்ள கலரில் வரும் நம்ம பூஷிணிக்காயும் போது இன்னும் நல்ல ஒயிட்டு கலர் நம்மளுக்கு கிடைக்கும் அதில் கொஞ்சம் கூட அழுக்கு இருக்கக்கூடாது ஒரு நாலு தடவை களைஞ்சிடணும் களைஞ்சு ஒரு வடிகட்டியில் நான் இது மாதிரி போடுறேன் அந்த தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆகிடும் தண்ணி ந இருக்கவே கூடாது அதில் இப்போ இந்த அவில் நல்லா ஊறணும் சாஃப்ட் ஆகணும் அப்புறம்தான் நம்ம செய்ய முடியும் இப்போ இந்த ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்கு அப்பப்போ நான் அடியில் கிளறி விட்டுகிட்டே இருந்தேன் சிம்மில் வச்சு தான் நான் வேக வச்சுருக்கேன் இப்போ வெந்துடுத்தும் இப்போ நம்ம கீழே இதை இறக்கி வச்சுடலாம் இப்போ இந்த அவுள் நல்ல ஊறி இருக்குது நல்ல அப்படி மாவாக ஆறுது நல்ல ஊறி இருக்குது ஸோ இப்போ நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த வேக வச்ச ஜவ்வரிசியை அதனோடு கலக்கப்போகிறோம் இதை ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன் அவளை அதுக்கப்புறம் இந்த வெ ஜவ்வரிசியை இதில் நம்ம சேர்க்குறோம் நல்ல வெந்திருக்கு ஸோ இதையும் நம்ம இதில் சேர்த்து இதை வந்து நல்லா கலந்து தான் நம்ம இதை வடாம் செய்ய முடியும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த பூஷணிக்காய் அவல் வடாம் இதில் வந்து இந்த நம்ம திருவி வச்சுருக்கிற பூஷணிக்காய் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் அதை மார்னிங்கே எடுத்து வச்சுட்டேன் வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் அதை இப்போ நான் சேர்த்துருக்கேன் பெருங்காயப்பொடி ஒரு ஹாஃப் டீஸ்பூன் அண்ட் பச்சை மிளகா விழுது உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூட குறைச்சி அந்த மாதிரி போட்டுக்கலாம் உப்பு வந்து கரெக்டாக பார்த்து போடுங்கோ ரொம்ப போட வேண்டாம் அப்புறம் அந்த வடாம் பொறிக்கும் போது ரொம்ப உப்பாயிடும் இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் எலுமிச்சம்பழ ஜூஸு அதுவும் நான் இதில் விடுறேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா சேர்த்து நல்லா கலக்கணும் மசித்து அந்த மாதிரி நம்ம அதை கலக்கணும் கரண்டியால் செய்ய முடியலைன்னாக்க நம்ம கையால் கூட அதை நல்லா கலந்து விடலாம் பெரு பெருங்காயமும் நம்ம இதில் சேர்த்துருக்கோம் ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் இந்த வடாம் இப்போ எல்லாத்தையும் கையால் நல்லா நான் மசிச்சு கலந்து விடுறேன் அப்போ தான் அது எல்லா இடமும் மிக்ஸ் ஆகும் நல்லா ஸோ வடாம் செய்யும்போது ஸ்மூத்தாக நம்மளுக்கு அதை வைக்க முடியும் தனித்தனியாக வராமல் இருக்கும் ஸோ இப்போ நல்லா நம்ம கலந்தாச்சு இப்போ வடாம் செய்ய ஆரம்பிக்கலாம் இந்த பூஷிணிக்காய் வடாம் பேட்டர் ரெடியாகிருக்கு நல்லா நம்ம பசைஞ்சிருக்கோம் இப்போ இதை வந்து ஒரு மேட் எடுத்து நான் அதில் கொஞ்சமாக கையில் தொ தண்ணி தொட்டுண்டு இந்த மாதிரி கிள்ளி கிள்ளி இந்த மாதிரி சின்ன சின்னதாக இந்த மாதிரி பீசஸாக நான் இப்போ வைக்கிறேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம செஞ்சுடலாம் இதில் வந்து ஒன்று செய்யும்போது அந்த பூஷணிக்காய் மட்டும் ரொம்ப ட்ரையாக இருக்கணும் இல்லாட்டா தண்ணி ஆகிடும் ஸோ அதனால தான் நல்லா அதை புழிஞ்சு எடுத்துட்டு மொத நாளே செஞ்சு வச்சுன்னா நம்மளுக்கு ஒரு ஈஸியாக இருக்கும் இதை செய்யறதுக்கு இப்போ எல்லா வடகமும் நம்ம இதில் வச்சு முடிச்சுட்டோம் இப்போ இன்னொரு ஷீட்லேயும் வைக்கிறேன் இப்போ எல்லாம் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு இப்போ வெயிலில் நம்ம வைக்க போகிறோம் இந்த வடம் வந்து என்னோடய கிராண்ட் மதர் செஞ்சு நான் பார்த்துருக்கேன் அது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதை ஞாபகம் வச்சுன்னு நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ ரெண்டு நாள் வெயிலில் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பூஷணிக்காய் வடம் வடாம் எடுத்து நல்லா ட்ரை ஆயிருக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம இதை செஞ்சு முடிக்கலாம் ரொம்ப கஷ்டமே இல்லை மொதல் நாளே பூஷணிக்காயை ரெடி பண்ணி வச்சுட்டு காலம்புற நம்ம இதை செஞ்சுக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு பொறிச்சு காமிக்கிறேன் இப்போ நல்லா காஞ்ச வடகத்தை எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நான் இப்போ பொறிச்சு காமிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப நல்லா கலர்ஃபுல்லாக நல்லா ஒயிட்டாக வந்திருக்கு நல்லா பொரியறது கிறிஸ்பியாகவும் இருக்குது இதில் வந்து நீங்கள் அதை காய வைக்கும்போது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் நல்லா ரொம்ப வெயிலில் காய வச்சு அதை உடனேயே பொறிச்சு பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது அது நல்லா அந்த ரூம் டெம்பரேச்சரில் மறுநாள் கூட நீங்கள் அதை பொறிக்கலாம் உடனே பொறிச்சாக்க எல்லா வடமுமே நம்ம உடனே செவப்பாகும் அந்த சூட்லேயே அது செவப்பாகும் ஸோ நீங்கள் வடாம் நல்லா வரலன்னு நினச்சிப்பீங்க இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பூஷணிக்காய் அவள் வடாம் நம்ம செஞ்சு முடிச்சுட்டோம் ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம் அண்ட் ரொம்ப டைமும் எடுக்காது இது செய்யறதுக்கு பூஷணிக்காய் ரெடியாக செஞ்சு வச்சுன்னுட்டாக்க கிறிஸ்பியான வடாம் நம்ம ஹோல் இயருக்கு யூஸ் பண்ணிக்கலாம் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க பை